பிசிஜி வேக்சின் ஹேஸ் அ ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் அகேன்ஸ்ட் மெனிஞ்சிட்டிஸ் அண்ட் டிசிமினேட்டட் டிபி இன் சில்ட்ரன். பிசிஜி வேக்சின் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் இந்தியாஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ அது தப்பு. பிசிஜி வேக்சின் வந்து இந்தியாவோட யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் அது இருக்குது. எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி எக்ஸ்டிஆர் டிபி இஸ் ஹெச்ஐவி பேஷண்ட் லீஸ் டு ஹை மார்ட்டாலிட்டி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 and 3 இஸ் கரெக்ட். பிசிஜி வேக்சின் வந்து ப்ரொடக்டிவ் எஃபெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மெனிஞ்சிட்டிஸும் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அது ஹெச்ஐவிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது ஹை மார்ட்டாலிட்டியும் காஸ்ட் பண்ணுது இது எக்ஸ்டிஆர் டிபி. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம இந்தியாவோட லைக் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன லைக் டிசீசஸ் இருக்குது இன்க்ளூடட் இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் வந்து இருக்கும், ஹெப்படைட்டிஸ் சி கிடையாது. அது இன்டைரக்டாக வந்து யூபிஎஸ்சி க்வெஸ்சன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க, அது வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது சி இல்லை அப்படிங்கிற அது தெரிஞ்சிருந்தாலே அந்த ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ அந்த பேசிக் லாஜிக் தெரியாதனால நிறைய பேர் மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், அது இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யூபிஎஸ்சி.